இச்சேனலில் தரம் 1 முதல் 5 வரையான மாணவர்களுக்கு பாடங்கள் நடைபெறும். அத்துடன் தரம் 5 மாணவர்களுக்கான பாடங்கள் மற்றும் வினாத்தாள்கள் தொடர்பான செயற்பாடுகள் நடைபெறும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சுய விவர படிவம் நிரப்புறத்துக்கு. இப்போ உங்களோட பிள்ளைகளுக்கு நல்லா எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிக்கும். இப்போ அவங்க அவங்களுக்கு அவங்களோட பேரெல்லாம் எழுத தெரிஞ்சிக்கும் தானே. நீங்கள் இந்த சுய விவர படிவத்தை பிள்ளைகளுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து இதை நிரப்புறத்துக்கு வழிகாட்டுங்க. முதலாவது வந்து இன்றைக்கி மாணவரின் புகைப்படம் ஒன்று எடுத்து ஒட்டிட்டு முதலாவது மாணவரோட பெயர் என்னது அந்த பிள்ளையோட பெயரை அழகான முறை எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத பழக்குங்க. அதுக்கு பிறகு கற்கும் தரம், அவங்க எத்தனை வகுப்பு படிப்பாங்க, 1ஆம் வகுப்பு படிப்பாங்க சரியா. அதுக்கு பிறகு அவங்களோட வயதை வந்து என்ன செய்யுங்க, எழுத வைங்க. அது பிறகு அவங்களோட ஊர், கடைசி என்ன செய்யுங்க, பெற்றோரப்பத்து கையொப்பம் வாங்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. அப்போ முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், மானோட பெயர் எழுத சொல்லி கொடுக்கணும். அது கற்கும் தரம், வயது, ஊர், இந்த 4 விஷயங்களையும் பிள்ளைக்கு எழுதுறதுக்கு சொல்லி கொடுங்க. சுய விவர படிவத்தை கட்டாயம் பிள்ளைகளுக்கு கொடுத்து அதை பூர்ணப்படுத்துறதுக்கு வழிகாட்டுங்க. அதே போல் இன்னொரு செயற்பாடு ஒன்று நீங்கள் செய்யணும் என்னென்னா, பிள்ளைகளுக்கு கட்டளைகளை சொல்லி அதை புள்ள செய்யுதான்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ உட்காருங்க, அதே மாதிரி அந்த பேனை எடுத்துகிட்டு வாங்க, அதே மாதிரி வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்துங்க, அதை என்னது அப்படி ஏதாவது கட்டளைகளை சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு. அந்த கோப்பையை கொஞ்சம் கொண்டு வந்து தாங்க, கோப்பையை கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கட்டளைகள் சொல்லி அந்த புள்ள வந்து கட்டளை கேட்குதான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அப்படியான ஒரு செயற்பாடையும் உங்களுக்கு செய்யலும் சரியா. அதே மாதிரி இன்னொரு நீங்கள் கட்டளைகள் பிள்ளை நிறைவேற்றுதான்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னொரு செயற்பாடும் செய்யலும். என்னது, ஒரு கொப்பி ஒன்று எடுக்க, ஒரு தாள் ஒன்று கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள், அந்த தாள் நடுவில் வட்டம் ஒன்று வரைங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும் புள்ள, உடனே ஒரு வட்டத்தை வரையும். அப்படி வரைஞ்சோன்னா அந்த வட்டத்தின் நடுவில் பூ ஒன்று வரைங்க. அதுக்கு பிறகு அந்த பூக்கு மஞ்சள் நிறம் தீட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிற நேரம் புள்ள வந்து அந்த செயற்பாடெல்லாம் செய்யுதான்னு சொல்லி நீங்கள் அப்படி பார்க்கணும். அப்படி சொல்கிற நேரம் அவங்களோட புள்ள கொஞ்சம் இடர்பட்டன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்டா, அந்த பிள்ளைக்கு உதவி செஞ்சுட்டு அந்த மாதிரி இன்னும் ஏனைய செயற்பாடு பிள்ளைகளுக்கு வழங்கணும். இப்போ வட்டம் மட்டும் இல்லை, வேறு வேறு தாள்களை வழங்கி ஒரு வீடு ஒன்று வரைங்க, அதற்கு பக்கத்தில் மரம் ஒன்று வரைங்கன்னு சொல்லி சொன்னால் புள்ள வரையும். எப்படியும் கிரேட் 1 பிள்ளைக்கு வீடு, சின்ன மரம் அப்படின்னு சொல்லி வரைய தெரிஞ்சிக்கும். அப்படி கட்டளைகளை சொல்லி புள்ள செய்யுதான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தாதான் புள்ள வந்து செய்யும் அடுக்கிறதுனால என்ன செய்யும், மென்மேலும் வந்து மெருகூட்டி கொள்ளையிலும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் இன்றைக்கும் என்ன செய்ய போகிறோம், அதே மாதிரி வித்தியாசமான ஒரு கதையை பார்க்க போகிறோம். நாங்கள் ஏற்கனவே அலட்சியம்ன்ற கதையை பார்த்தோம், அதே மாதிரி இன்னொரு இன்றைக்கு நன்றி மறக்காத எறும்பு அப்படின்னு சொல்லி ஒரு கதை பார்க்க போகிறோம். பிள்ளைகளுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கதை சொல்லிக் கொடுக்கலாமோ அந்தளவுக்கு நிறைய கதையை சொல்லிக் கொடுங்க. இந்த கதை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கதைகளை சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பாட்டு பிள்ளைகள் பாடமாக்கக்கூடிய அளவுக்குரிய சிறிய சிறிய பாடல்களை சொல்லிக் கொடுங்க. அதாவது யூடியூப்லெலாம் வந்து நிறைய பாடல்கள் இருக்குது, கிரேட் 1 மாணவர்களுக்கு பொருத்தமான பாடல்கள் கதைகள் எல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் என்ன செய்யுங்க, பிள்ளைகளுக்கு கேட்குறதுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குறதோடு அந்த பிள்ளைகள் வந்து திருப்பி சொல்லக்கூடிய ஏற்பாடுகளையும் செய்யுங்க. அப்படி செய்கிற நேரம் புள்ள வந்து இன்னும் அந்த நல்லா கிரகித்தல் சக்தியை வந்து மெருகூட்டி கொள்ளும். அதாவது நிறைய கதை புள்ள வந்து எந்த அளவுக்கு கதைகள் சொல்லுதோ, எந்த அளவுக்கு பாடல் பாடுதோ, அந்த அளவுக்கு பிள்ளைக்கு வந்து புள்ள வந்து விஷயத்தை ஒவ்வொரு விஷயங்கள் கிரகிக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு விளங்கிக்கொள் இயலும். சரி, அந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கும் ஒரு கதையை பார்ப்போம், நன்றி மறக்காத எறும்பு. ஒரு கட்டெறும்பு தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருந்தது. மரத்திலிருந்து இதை பார்த்த புறா ஒன்று மரத்திலிருந்த இலை ஒன்றை பறித்து நீரில் வீசியது. எறும்பும் தத்தி தத்தி வந்து அந்த இலையின் மேல் ஏறி கொண்டது. அந்த காட்டில் அசைந்து மெதுவாக கரை பக்கம் ஒதுங்க கரையில் ஏறி தப்பியது எறும்பு. மற்றொரு நாள் ஒரு வேடன் அந்த புறாவை குறிவைப்பதை பார்த்தது அந்த எறும்பு. ஆனால் புறாவோ இதை அறியாமல் வேறெங்கோ கவனமாக இருந்தது. அன்று தண்ணீரில் காப்பாற்றிய புறாவின் உயிரை காப்பாற்ற வேண்டியது தனது கடமையாக எண்ணிய எறும்பு விரைந்து சென்று
வேடனின் காலில் நறுக்கென்று கடித்தது. கடியின் வலி தாங்க முடியாமல் கத்திய வேடனின் குறி தப்பியது. சத்தத்தை கேட்டு திரும்பிய புறா தனக்கேற்படவிருந்த ஆபத்தை அறிந்து அந்த இடத்தை விட்டு பறந்தது. அன்று புறா நமக்கென்ன என்று அலட்சியமாக இருக்காமல் உதவி செய்ததனால் புறாவின் உயிர் தப்பியது. அந்த சிறிய உருவம் கொண்ட எறும்பும் நன்றி மறக்காமல் செயல்பட்டது. இப்போ உங்களுக்கு இந்த கதை விளங்கிக்கோ. இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட மொழி நடையில் உங்களோட பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்துட்டு பிள்ளைக்கிட்டையும் என்ன செய்யுங்க, இந்த கதையை சொல்ல வைங்க. இப்படி செஞ்சுட்டு உங்களுக்கு ஏழுமை இருந்துச்சுன்னா இந்த கதையை வந்து பிள்ளை கதைப்படமாக வரைய வைக்கணும். இப்போ நிறைய புள்ளல் கிரேட் ஒன்ல சில புள்ளல் நல்லா சித்திரம் வரையக்கூடிய புள்ளலிக்கும் அதே மாதிரி கற்பனை ஆற்றளிக்கிற புள்ளலும் ஈக்கும். அப்போ அந்த புள்ள என்ன செய்யும்னா கற்பனையாக இந்த கதை எறும்பு வேடன் புறான்னு சொல்லி கற்பனையாக யோசித்து வரையும். இந்த பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு 10 சொற்கள் இருக்குது. இந்த 10 சொற்களும் வந்து நான் கதையிலேருந்து தெரிவு செஞ்சது, சரியா? இதில் 10 சொற்கள் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கும் இன்னும் 10 சொற்கள் இருக்குது. நீங்கள் இதை என்ன செய்யணும், இந்த 10 சொற்களையும் சேர்த்த 20 சொற்கள் வரும். இந்த 20 சொற்களையும் அவங்களுக்கு இந்த கார்ட்போர்ட் மட்டையில் எழுதுங்க. கட்டெரும்பு புறா எறும்புன்னு சொல்லி என்ன செய்யுங்க, எழுதுங்க. எழுதிட்டு எல்லா அந்த சொற்களையும் கலந்து வைங்க. கலந்து வச்சுட்டு பிள்ளைக்கிட்ட இப்போ அப்புறம் கலந்து ஒரு கூடைக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு பிள்ளைக்கிட்ட சொல்லுங்க, இதில் ஒரு கார்ட்போர்ட் எடுத்து வாசிங்கன்னு சொல்லி. அப்போ என்ன செய்யும், புள்ள தனக்கு விருப்பமான ஒரு கார்ட்போர்ட் மட்டும் எடுத்தேன்னு சொன்னால் அதில் ஏதாவது சொல்லியிருந்தேன்னு சொன்னால் அந்த எழுத்தை வந்து கூட்டி இன்ட்ரெஸ்டாக வாசிக்கும். அப்படி செய்கிறேன்னா புள்ள வந்து இன்ட்ரெஸ்டினம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒவ்வொரு கார்ட்போர்ட் மட்டும் எடுத்து அதில் எழுதப்பட்டிருக்கிற சொற்களை வாசிக்கிறதுக்கு வழிப்படுத்துங்க. அதாவது பாருங்க, அப்புறம் ஒவ்வொரு சொல்ல எழுத்தாக கூட்டுறதுக்கு கூட்டி கூட்டி வாசிக்க வைங்க. இடர்படுற புள்ளுகளுக்கு எழுத்துக்களை சொல்லி கொடுத்து அதை இனக்கண்டு வாசிக்கிறதுக்கும் வழிப்படுத்துங்க. பாருங்கள், க ட் டே ரூ ம் பு கட்டெரும்பு, க ட மை கடமை, பூ ரா புறா, வே ட ன் வேடன். அடுத்து பாருங்கள், ஏ ரு எம்பு எறும்பு, ச த இம் சத்தம், க ரை கரை, ஆ ப து ஆபத்து, ப ர ந்த து பறந்தது, த பி ய து தப்பியது. அப்படி எழுத்த கூட்டி திருப்பி 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 2-3 தடவை வாசிக்க வைங்க. வாசிக்க வைக்க புள்ளோட வாசிப்பு திறன் வந்து இன்னும் அதிகரிக்கும், சரியா? அடுத்த பாருங்க, ஈ ட ம் இடம், க ரை கரை, ம ர ம் மரம், வே ட ன் வேடன், ஏ ரு ம் பு எறும்பு, நீ இர் நீர், கா ற்று காற்று, ஊ இ இர் உயிர், இலை இலை, உதவி உதவி. இப்படி என்ன செய்யுங்க, இந்த இப்படி பிள்ளைக்கு வாசிக்கிறது திருப்பி திருப்பி வாசிக்கிறதுக்கு வழிபடுத்துங்க. நீங்கள் கஷ்டம் பார்த்தேன்னு சொன்னால் அவங்கள வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து படிப்பிக்க வைக்கிறது உங்களுக்கு கஷ்டம் வைக்கும். நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கி என்ன செய்யுங்க, இதை சொற்கள் எழுதி அழகான முறையில் கார்ட்போர்ட் பட்டை எழுதி அவங்களுக்கு வித்தியாசமான முறையில் எழுதி அதை புள்ள எடுத்து வாசிக்கிறதுக்கு வழிப்படுத்துங்க. அப்படி வழிப்படுத்திட்டு உங்களுக்கு ஏழு சொன்னால் 5 சொற்களை எப்படியோ கொப்பியில் உறுப்பமே எழுத வைங்க. உறுப்பமே எழுதி வச்சுட்டு அடுத்ததான் நீங்கள் என்ன செய்யலும், இதில் ஒரு 5 சொற்களை உங்களுக்கு சொல்வதழுதல் கொடுத்து பிள்ளைக்கு எழுத வைக்கலும். அப்படி செஞ்சேன்னு சொன்னால் வாசிப்பு திறன் மென்மேலும் அதிகரிக்கும். அடுத்தது பாருங்கள், இன்னொரு செயற்பாடு இருக்குது. இந்த கதையை வந்து நல்லா திருப்பி பிள்ளைக்கு வாசிக்க வச்ச பிறகு கதையை நீங்கள் சொல்லி கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் கதையை என்ன செய்யுங்க, பிள்ளைக்கு எழுத்து கூட்டி வாசிக்கவும் வைங்க. ஒரே நாளில் ஃபுல்லாக கதை ஃபுல்லாக வாசிக்கணும் தேவையில்லை. 2-3 நாள் எடுத்தேன்னு சொன்னாலும் ஒவ்வொரு பந்தியாக சரி பிள்ளைக்கு வாசிக்க வைங்க. வாசிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த செயற்பாடை வழங்குங்க. ஏன்னு சொன்னால் இந்த செயற்பாடு இந்த இதில் வந்து தரப்பட்டிருக்கிற சொற்கள் வந்து கதையிலேருந்து எடுக்கப்பட்ட சொற்கள், சரியா? அப்போ இந்த இன்னைக்கு இடையில வந்து ஒவ்வொரு எழுத்துக்கள் என்னது
விடுபட்டிருக்குதுன்னா அந்த விடுபட்ட எழுத்துக்கள் என்ன செய்யணும், புள்ள தான் தேடி இன்னைக்கு எழுதணும். அப்படின்னா அதை என்ன செய்யணும், நீங்கள் நல்லா பிள்ளைக்கு வாசிக்க வைக்கணும். இப்படி வாசிக்க வச்ச பிறகு இதில் ஒவ்வொரு இதில் 10 சொற்கள் தரப்பட்டிருக்குது. இந்த 10 சொற்களையும் ஒவ்வொரு எழுத்துக்கள் வந்து நீக்கப்பட்டிருக்குது. அந்த நீக்கப்பட்ட சொற்களை புள்ளைக்கு தேடி இன்னைக்கு எழுதுறதுக்கு வழிபடுத்துங்க. அதாவது முதலாவது அந்த கதையில் இந்த முதலாவது இடம்ன்ற இது வந்து சொல் வரும். அப்படி சொல் வந்தேன்னு சொன்னால் என்ன செய்யலும், உங்களுக்கு கதையில் அந்த சொல் ஈக்குதான்னு சொல்லி தேடி வட்டம் போடுவேங்க. வட்டம் போட்ட பிறகு அந்த எழுத்தை வந்து இங்கினைக்கு எழுத வைக்கலும். மற்ற காற்று, முதல் மூன்றாவது வேடன், மற்ற மரம், இலை, நீர், எறும்பு, கல், உயிர், உதவி, இந்த இப்படித்தான் இந்த 10 சொற்களும் வரும். அப்போ இந்த 10 சொற்களும் என்ன செய்வேன், கதையில் தேட வச்சு பிள்ளைக்கு கொப்பியில் எழுத வைங்க. இதில் 10 ஒரே நாள் எழுத வைக்க வேணாம். இன்றைக்கு 5 சொல் எழுத வைங்க, அடுத்த நாளுக்கு 5 சொற்கள் எழுத வைங்க. அப்படி திருப்பி திருப்பி செய்யுங்க. செய்கிற நேரம் பிள்ளைக்கு வந்து நல்லா கிரகித்தல் திறன் அதிகரிக்கும். பாடம் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணவும். அத்துடன் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் குறியீட்டில் ஆல் கொடுக்கவும்.